786 எழுதுகிறீங்க, அதனுடைய பொருள் என்ன? நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க. சிரிக்கக்கூடாது, முந்தைய நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும், அதனால எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. கேள்வி கேட்கும்போது அமைதியான முறையில் தான் உங்களுடைய இதை உணர்வுல காட்டிக்கணும். 786 சொல்லி முஸ்லீம்கள் எழுதும்போது போடுறாங்க, இது ஏன்னு சொல்லி கேட்கறாங்க. அது நல்ல கேள்வி. இது ஏன் எழுதுறாரு என்பது காரணம் என்னன்னா, முஸ்லீம்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தருகிறார். அதாவது இறைவனின் பெயரால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் உண்ணுகிறேன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் பருகிறேன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்லியே எல்லாத்தையும் செய்யணும். எழுதுவதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும், உண்ணுவதா இருந்தாலும், பருகுவதா இருந்தாலும், உறங்குவதா இருந்தாலும், எழுவதா இருந்தாலும், எல்லாமே இறைவனின் திருப்பெயரால் சொல்லணும்னு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தருது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது ஏதாவது சாத்தகங்களை பண்ண முடியுமான்னு சிந்திச்சாங்க. சிந்திச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல உள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு எண்ணு. இந்த இங்கிலீஷ்ல நியூமராலஜியில கொடுக்கறாங்க, அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து போடுறது. நம்பரை கொடுத்துட்டு அப்துல் காதர்னா ஏக்கு ஒன்னு, பிக்கு ரெண்டு, டோட்டல் பண்ணி ஒரு நம்பர் சொல்லுவான். இந்த மாதிரி அது ஒரு ஜோசியமாவே நடத்திட்டு இருக்கான் ஒரு கூட்டம். அந்த மாதிரி நம்ம எங்காவது என்ன, கடைசி காலத்துல பிற்காலத்துல வந்தவன் அரபு மொழிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்றத டோட்டல் பண்ணி பார்த்தா 786 வருது. இந்த பாய் சீன் அந்த எழுத்து எழுத்து, அரபு எழுத்து, அந்த எழுத்துக்களை எழுதலாம் நம்பரை கொடுத்து டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 786 வருது. இது பிஸ்மில்லா விட சாட்டா இருக்குங்கிறக்காக நினைச்சுட்டான், 786 எழுத ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்தை அறியாத மக்கள் சொல்றாங்க. ஏன்னா எங்களுடைய பயன்பாடு தனி, எழுத்துக்களுடைய பயன்பாடு தனி. எண்கள் வந்து என்னத்தான் சொல்லணும், எத்தனை எண்ணுங்கிறது தான் சொல்லணும், எழுத்துக்கள் தான் ஒரு கருத்தை சொல்லணும். இந்த வழிமுறையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்புறமே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு போல என்ன 524 சொல்லுவாங்க உடனே. அப்ப இப்படியே போயிடும். அது மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் இருக்கும், இப்ராஹிம் பேர் இருக்கும், என்ன 237 சோமான்னு கேட்பாப்புறோம், அதுக்கு நம்பரை கொடுத்து. இது வந்து நல்ல ஒரு முறை கிடையாது, இது நபிகள் நாயகம் சொன்ன முறையும் கிடையாது. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுங்க, இல்லைன்னா தமிழ்லயே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுதுனாதான் முறை எழுதுகிற. இந்த 786 என்பது யாரோ ஒரு ஆள் பின்னாடி உள்ள ஆள் உண்டாக்கி இதை பண்ணிட்டாங்க. இந்த 786 பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வருங்கிறீங்கன்னா அப்படி இல்லை. ஹரே கிருஷ்ணா அற்புதம் எழுதினால் அதே டோட்டல் வரும். ஹரே கிருஷ்ணான்னு எழுதி அந்த ஹாரே இதில் அதுக்கு அறுப்புல நம்பரை போட்டு கூட்டி பாத்தீங்கன்னா அது 786 தான் வரும். இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அந்த நம்பர் கொடுங்க. 786 என்பது ஒரு பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தானே வரும், எத்தனையோ விஷயங்களுக்கு எத்தபடிலாம் வரும். அதனால எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும். அதனால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றதுக்கு சோம்பல் பட்டுக்கொண்டு பிஸ்மில்லாவுக்கு சாத்து கண்டு தான் அந்த 786 சொல்றாங்க. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏற்றுக்கொண்டு அது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப விரிதமா போயிடும். பிஸ்மில்லாவுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் குர்ஆன் ஓதுறதுக்கு பதிலாக என் மொத்தம் ஓதணும், ஒவ்வொருத்தனா கூட நம்பரை சொல்லி டோட்டல் பண்ணா ஒரு முழு குர்ஆன் படிச்சாச்சு மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட முன்மாதிரியை கொண்டே உண்டாக்கிறது. இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. முஸ்லீம்கள் அறியாமையில செய்யறாங்க, திருத்திக்கிட்டு வர்றாங்க, விளக்கம் பெற்றவங்க திருத்திக்கிட்டு வர்றாங்க.